அமைச்சரவையில் தற்போது முக்கியமான அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழக அந்த வரலாற்றை பொறுத்த வரையிலே முதல் முறையாக துணை முதலமைச்சராக இருந்தவர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே கடந்த 2006-11 ஆட்சியின் போது அவர் துணை முதலமைச்சராக இருந்து வந்தார். அதன் பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் சிறிது காலம் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராகவும் இருந்தார். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கின்றார். இந்த துணை முதல்வர் பொறுப்பு என்பது நாளைய தினம் அவர் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்கின்றார். 2022 அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு வெற்றி பெற்று வந்த அவர் கடந்த 2022 அதாவது திமுக ஆட்சி அமைந்து சரியாக ஓராண்டு காலத்தில் அவர் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். 2 ஆண்டுகள் தொடர்ந்து அமைச்சராக பதவி வகித்து வரக்கூடிய நிலையில் அவர் தற்போது துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வதற்கான அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது தவிர திமுகவில் மூன்றாவது முறையாக அதாவது தமிழக அமைச்சரவையிலே மூன்றாவது முறையாக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய அமைச்சரவை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. 4 பேர் அமைச்சரவைக்கு உள்ளே புதிதாக வருகின்றார்கள். அதே போல 3 பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் என்ற ஒரு பேசலாம். நாளை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நாளை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். ஏற்கனவே எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், கணித்த ஒரு விஷயம் தான். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தற்போது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு அமைச்சரவையை மாற்றுவதும் புதிய அமைச்சர்களை நியமிப்பதும் துணை அமைச்சர்களை அறிவிப்பதற்கான முழு அதிகாரம் முதலமைச்சருடைய வரம்புக்கு உட்பட்டது. மேலும் அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், அந்த கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை கொண்ட ஒரு கட்சியாகவும் அது இருக்கிறது. ஆக அந்த கட்சி ஒன்று கூடி துணை முதலமைச்சராக அருமை நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தேர்வு செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கிற தனித்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நியமனத்தை செய்திருக்கிறார். துணை முதலமைச்சராக நாளைக்கு பொறுப்பேற்க இருக்கின்ற அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நாளை புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் என்னுடைய சகாக்களாக இருந்து சட்டப்பேரவையில் என்னோடு பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். சார், செந்தில் பாலாஜிக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது, இது பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நாளை உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக தமிழக பாஜகவைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நாளுக்கு தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள், இது பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? நிறைவாக படித்திருக்கிறது. பவள விழா வைத்து படிக்க வைத்திருக்கிறார்கள். இந்த இதன் தகவல்களை கசிய விட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இன்று அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது அப்பட்டமான முடியாட்சி, குடியாட்சி அல்ல. இவர்கள் சொல்லுகின்ற சமூக நீதி எங்கே போனது? இவர்கள் சொன்ன சம வாய்ப்பு எங்கே போனது? சம உரிமை எங்கே போனது? ஏனென்றால் ஒரு கட்சியில், ஒரு ஆட்சியில் தந்தை முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர் என்றால் இது குடும்ப ஆட்சி கிடையாது. இது வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற ஒரு ஆட்சி. அது மட்டுமல்ல, மூத்த தலைவர்கள் மரியாதைக்குரிய கலைஞரோடு சேர்ந்து இந்த பவள விழா கொண்டாடுகிறார்கள் என்றால் அதில் பல பேரின் உழைப்பு இருக்கிறது, பல மூத்த தலைவர்களின் உழைப்பு இருக்கிறது. உதயநிதி அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த கட்சியை பலப்படுத்திய பல அமைச்சர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பொன்முடி போன்றவர்களுக்கெல்லாம் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மூத்த அமைச்சர், ஒரு உயர்கல்வித்துறையை வைத்திருந்தவர், அதே மாதிரி 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அவர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு இருந்ததென்றால்
அது அரசாங்கம் அதற்கு பொறுப்பேற்காதா? எல்லாவிடத்திற்கும் மேலாக ஒருவர் துணை முதலமைச்சராகிறார், ஒருவர் பிணை அமைச்சராக ஆகிறார். ஜாமீன்ல வெளியே வந்து 2-3 நாள் கூட ஆறதுக்கு முன்னால அவர் அமைச்சராகிறார் என்றால் அவர் வாய்ப்புகளை எப்படி பெறுகிறார்? ஆக ஊழல் ஒரு பொருட்டே இல்லையா தமிழ்நாட்டில்? ஒரு சர்வாதிகாரம் என்று சொல்கின்ற முடியாட்சியை நீங்கள் முன்னிறுத்துவது ஒரு பிரச்சனையே இல்லையா? இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் சம வாய்ப்பு கேட்டார்களே, நீங்க சமூக நீதியை வாய்வடிக்க பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அப்ப ஒரு பட்டியலின சகோதரருக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுங்கள். அப்ப நீங்க பேசுவது எல்லாம் வாய்வார்த்தைகள், நடப்பதெல்லாம் எதிர்மறை. அது இனிமேல் நீங்கள் சம வாய்ப்பு, சம உரிமை, சமூக நீதியை பற்றியெல்லாம் பேசாதீர்கள் என்பதுதான் எனது கருத்து. இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நாளை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் பிசிக தலைவர் தொல் திருமாவளவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளை பொறுப்பேற்க இருக்கிறார்கள், இது பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் பல மாற்றங்களை செய்திருக்கிறார், புதிதாக சிலருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். இது முதல்வருக்கான தனிப்பட்ட சுதந்திரம், அவருக்கான அதிகாரம். ஆகவே கூட்டணி கட்சி என்கிற முறையில், தோழமை கட்சி என்கிற முறையில் இந்த மாற்றங்களை வரவேற்கவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வருக்கு உற்ற துணையாக இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் தன்னுடைய கடமைகளை சிறப்புற ஆற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவரையும் நான் வாழ்த்துகிறேன். சார், ஒரு பக்கம் விஜய் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இளைஞர்களை தன் பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்கு திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களா? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக ஆக்கப்பட்டார். அப்போது என்ன நோக்கத்திற்காக, எந்த குறிக்கோளுக்காக அந்த பொறுப்பு வழங்கப்பட்டதோ அதே அடிப்படையில் தான் இப்போதும் வழங்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். கட்சியையும் ஆட்சி நிர்வாகத்தையும் தனக்கு அடுத்தபடியாக பொறுப்பேற்று அவர் திறம்பட ஆற்றுவார் என்கிற நம்பிக்கையில் முதல்வர் இதை வழங்கியிருப்பார், இந்த முடிவை எடுத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். மற்றபடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார் என்பதை ஒட்டி எடுக்கப்பட்ட முடிவாக எனக்கு தென்படவில்லை. இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.